हेलो फ्रेंड्स, वेलकम टू சசவந்த் கிச்சன். சசவந்த் கிச்சன்ல இன்னைக்கு நல்லா சுவை மிகுந்த நல்லா டேஸ்டியான மட்டன் குழம்பு செய்ய போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு அடுப்பு பற்ற வச்சு ஒரு வாணலியை அடுப்பில் வச்சு ஒரு ஸ்பூன் டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறோம். அந்த ஒரு டீஸ்பூன் எண்ணெயில் இப்போ நாங்கள் வந்து 6 பேர் சாப்பிட்ற மாதிரி ஒரு 3/4 கிலோ மட்டன் செய்கிற மாதிரி அந்த அளவு சொல்கிறோம். இப்போ வந்து இந்த இந்த டீஸ்பூனில் 4 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. மிளகு வந்து ஒரு 3 டீஸ்பூன். வரமிளகாய் நான் 5, எங்கள் மிளகாய் ரொம்ப காரமாக இருக்குது, அதனால் நான் கம்மியாக போடுறேன். 5 வரமிளகாய் போட்டுக்கிறேன். கருவேப்பில கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இது மாதிரி வெங்காயம் மிளகாய் வந்து கொஞ்சம் செவக்கிற மாதிரி வணக்கணும், ரொம்ப கருகிற மாதிரி வணக்க வேண்டாம், குழம்போ டேஸ்ட்டே மாறிடும். பாருங்க, இந்த மாதிரி வெங்காயம் மிளகாய் வந்து வணக்கிட்டு இப்போ கொத்தமல்லி தூள் இருக்கனால கடைசியில் கொத்தமல்லி தூள் போடுறோம். கொத்தமல்லி போடுறதா இருந்தால் முதல்ல கொத்தமல்லி போட்டு அப்புறம் சீரகம் போட்டுக்கலாம். இப்போ இது வந்து 6 இந்த மாதிரி ஸ்பூனில் 6 ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர் போடுறோம். 4. இப்போ இதையே லேசாக வணக்கிட்டு அரைக்கிறோம், இல்லாத கருகிரும். இந்த சூட்டிலேயே வணக்கிட்டு இப்போ இதையே ஒரு இதுக்கு மாற்றிட்டு அப்புறம் வெங்காயம் வணக்கிக்கலாம். ஒரு பாத்திரத்துலேயே மிக்சிலேயே மாற்றி வச்சிடலாம். இதில் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். ரொம்ப கொத்தமல்லி போட்டு கம்ம வறுத்தோன்னா நம்மளுக்கு அந்த தீ வாசமும் போய் கருகிரும், குழம்போ டேஸ்ட்டே மாறிடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மிக்சிக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், அந்த மசாலாவை நம்ம மிக்சியில் மாற்றி போட்டுட்டோம். இப்போ அதே வாணலியை அந்த மசாலில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி அதை மிக்சிலேயே ஊற்றிட்டு இப்போ இந்த வாணலி வச்சு 1-2 டீஸ்பூன் விளக்கெண்ணெய் ஊற்றுறோம். விளக்கெண்ணெய் ஊற்றி இந்த சின்ன வெங்காயம் போட்டால் தான் மட்டன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் இது மாதிரி அரிஞ்சு வச்சுருக்கு, இந்த மாதிரி போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் இது மாதிரி செவங்க வளர்ந்துச்சு. இதில் வந்து பூண்டு ஒரு பெரிய பூண்டே போட்டுக்கலாம், பூண்டு நிறையா போட்டோம். அதே மாதிரி இஞ்சி இது போட்டு வெங்காயத்தை கூட வணக்கிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க, இது மாதிரி வணக்கியாச்சு. இப்போ நம்ம முதல் வந்து கொத்தமல்லி சீரகம் வரமிளகாய் கருவேப்பில மிளகெல்லாம் போட்டதெல்லாம் இது தனியாக அரைச்சி எடுத்துட்டு அப்புறம் அதே மிக்சியில் இந்த வெங்காயம் நல்லா ஆறணுன்னா இதையும் போட்டு நல்லா கூழ் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம். அந்த கொத்தமல்லி சீரகம் வரமிளகாய் கருவேப்பில மிளகு போட்டது இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ இதே மிக்சி ஜாரில் இந்த மசாலா தனியாக எடுத்து வச்சுட்டோம். இப்போ அதே மிக்சியில் இந்த வணக்கி வச்ச வெங்காயம் ஆறிடுச்சு. இப்போ இதை வெங்காயம் பூண்டு இஞ்சி போட்டோமில்லங்க, அதையும் பறித்து இதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், வெங்காயம் பூண்டு இஞ்சி போட்டு விளக்கெண்ணெயில் வணக்கினதை இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இன்னும் நம்ம தேங்காய் வறுத்து போட்டு அதை அரைச்சி அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அந்த வெங்காயம் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ வாணலியை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் எந்த எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் யூஸ்க்கலாம். வெங்காயத்துக்கு மட்டும் விளக்கெண்ணெய் ஊற்றி வணக்கினா போதும். இப்போ நீ மசாலா வணக்கிறது தேங்காய் வணக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் எப்போ யூஸ் பண்ணுற எண்ணெய் ஊற்றி, இதில் பிரிஞ்சி இலை ஒன்று போடுங்க. ஒரு 7 கிராம்புங்க, 7 கிராம்பு. பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. எங்கள் பாட்டிங்கெல்லாம் இந்த மாதிரி வைப்பாங்க. சாப்பிட சாப்பிட இன்னும் சாப்பிடலாம் போல் இருக்கும். இந்த மாதிரி பட்டை இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. எப்போவுமே மசாலா ஐட்டம் நிறையாவும் போடக்கூடாது,
நிறையா போட்டிங்கன்னா டேஸ்ட்டு மாறிடும், நெஞ்சு கடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். மசால் வாசம் தான் தூக்கலாக இருக்குது, அந்த மட்டனோட டேஸ்ட்டு தெரியாது. சோம்பு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம், அந்த சூடான எண்ணெயிலேயே போட்டுக்கலாம். சோம்பு ஒரு ரெண்டு டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. கசகசா ஒரு 2 டீஸ்பூன். அதே மாதிரி தேங்காயிலையும் கொஞ்சம் மிளகு போட்டுக்கோங்க. தேங்காய் வறுத்துறப்போ சரி நல்லா வணக்கலாம். அந்த எண்ணெய் சூடுலேயே இப்போ பாருங்கள் வணக்கிக்கலாம். ரொம்ப எண்ணெய் ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வறுத்தீங்கன்னா எல்லாம் கறி போகும், அதனால் ஃப்ளேம் கம்மியாக வச்சு இது மசாலா வறுத்தால் தான் உங்களுக்கு அந்த மசாலாவோட வாசம் தூக்கலாக இருக்கும். பச்சையாக போட்டு அரைச்சிங்கன்னா அந்த டேஸ்ட் வராது. இது மாதிரி லைட்டாக வணக்கிட்டு இதில் தேங்காய் ஒரு அரை மூடிக்கு கம்மியாக தேங்காய் போட்டுக்கலாம். போட்டு இந்த மாதிரி லைட்டாக வணக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். தேங்காய் ரொம்ப வணக்க வேண்டாம், லைட்டாக அந்த வானலி சூடு இருக்கும் அதுலேயே அதுக்கு கொஞ்சம் நல்லா அந்த தண்ணி வந்து கம்மியாயிரும். நீங்கள் இது மாதிரி அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணி தேங்காய் போட்டு இப்படி பரட்டி விட்டிங்கன்னா அந்த வானலி சூடில் வறுத்தா போதும், ரொம்பவும் வணக்க வேண்டாம். இப்போ இது ஆறணுன்னு இதையும் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, இந்த தேங்காய் கூடையும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அந்த மணம் நல்லா அந்த தேங்காய்க்கும் அந்த கருவேப்பிலைக்கும் அந்த மிளகெல்லாம் போடுறதுக்கும் நல்லா தூக்கி கொடுக்கும் வாசம். இந்த மட்டன் குழம்போட வாசம் நல்லா தூக்கி கொடுக்கும். கருவேப்பிலையை போட்டு அதே மாதிரி லேசாக, ரொம்ப கருவேப்பிலை ஃப்ரை பண்ண வேண்டாம். அந்த கொஞ்சம் பச்சை வாசமாக இருக்கும்போது போட்டிங்கன்னா அரைக்கிறப்ப நல்லா மணக்கும். இந்த மாதிரி போட்டு பரட்டி வச்சிருவோம். தேங்காய் பட்டை கிராம்பு சோம்பு கசகசா பிரிஞ்சலை நல்லா போட்டு அரைச்சி எடுத்து இந்த மாதிரி எடுத்து ஒரு கப்பில் மாற்றி வச்சுக்கலாம். பாருங்கள் தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சுட்டோம். இப்போ அந்த நம்ம மசாலா அரைச்சி தேங்காய் அரைச்சி எல்லாம் அரைச்சதுனால இந்த மிக்சியில் இது மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இதுலேயே தண்ணி ஊற்றி நல்லா அலாசி ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டிங்கன்னா நம்ம குழம்பு வைக்கும்போது வெறும் தண்ணி ஊற்றாமல் இந்த மிக்சி கழுவி ஊற்றின தண்ணியை ஊற்றி குழம்பு வச்சுக்கலாம். அது வேஸ்ட்டு பண்ணி ஜண்டாரியில் நம்ம கொண்டு போய் ஊற்றி கழுவுறது, அந்த மிக்சியை கழுவி அந்த அரைச்ச பின்னாடி கழுவி எடுக்கிற தண்ணியை குழம்புக்கு ஊற்றிட்டா வேஸ்ட் ஆகாத அந்த ஸ்மெல்லெல்லாம் அப்படியே நல்லா நம்மளுக்கு அந்த குழம்புல இருக்கும். வெறும் தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி மிக்சி கழுவி ஊற்றிக்காங்க. பாருங்கள் குழம்பு வைக்கும்போது நம்ம ஊற்றிக்கலாம். பாருங்கள் இப்போ மட்டன் மசாலாலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ மட்டன் குழம்புக்கு நான் வந்து இரும்பு வானலி வச்சு தாளிக்கிறேன். இரும்பு வானலியில் மட்டன் குழம்பு செய்கிறப்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் வந்து இது மாதிரி ஸ்பூனில் பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். வெங்காயம் மணங்கணும், தக்காளி மணங்கணும், அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் நெய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சோடனே நம்ம கடுகு போட்டு தாளிக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போடுங்க. நீட்டு நீட்டமாக நறுக்கி வச்சுருக்குது. பூண்டு கொஞ்சம் ஒரு 10 பல்ல பூண்டு வெட்டி வச்சுருக்கு. அதை போட்டு இப்போ எண்ணெயில் வணக்க போகிறோம். கடுகு போட்டோன்னே இந்த வெங்காயத்தையும் வெள்ளை வெங்காயம் பெரிய வெங்காயத்தை நீட்டு நீட்டமாக பாருங்கள் இது மாதிரி போட்டுட்டு பூண்டு ஒரு 10 பல்ல பூண்டை நீட்ட நீட்டமாக அறுத்து அதை போட்டு வணக்கிட்டு அது கூட கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்புறம் 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். இந்த எண்ணெயில் வணக்கிக்கலாம். இப்போ நல்ல வெங்காயம் கொஞ்சம் சேர்க்குற மாதிரி வணக்கலாம். பாருங்கள் வெங்காயம் இந்த மாதிரி வணங்கியாச்சு. ஒரு பெரிய தக்காளியில் எடுத்து அறுத்து வச்சுருக்கோம். நான் 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். பொரியல் கொஞ்சம் போடுறது இப்போ ஒரு பெரிய தக்காளி அறுத்து ஒரு பொடி அறுத்து இதில் போட்டு நல்லா இரும்பு வணக்கலாதனால நல்லா வணங்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கு. வருங்க போட்டு வணக்கும் போதே மணக்கமாக கம கமனு ஜம்முன்னு வருது. பாருங்க இப்படி தக்காளி நல்லா இரும்பு வணக்கலானுங்காச்சு அவ்வளோ நல்லா தக்காளி வந்து அந்த ஜூஸியாக வந்துருக்கு. இப்போ இதில் நம்ம 3/4 கிலோ மட்டன் எடுத்துருக்குறோம். அதையும் நம்ம இதில் போட்டு நல்லா இதுலேயே பரத்த போகிறேன். இந்த எண்ணெயிலேயே பரத்த போகிறோம் கொஞ்சம் நேரம். இந்த தக்காளி வெங்காயத்தோடு அது நல்லா ஃப்ரை ஆகுது.
கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு பரட்டி ஒரு தட்டம் போட்டு மூடி வச்சா இந்த மட்டன் வேகும் போது அதுலேருந்து தண்ணி வரும். அதுலேயே கொஞ்சம் வெந்தாலும் சூப்பராக இருக்கும் குழம்பு. பாருங்கள் இப்படி பரட்டிட்டு ஒரு தட்டத்தை போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சோன்னா அதில் இருக்க தண்ணி வந்து அதுலேயே வேகும் போது அந்த டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா ஊற்றிக்கிறோம். பாருங்க இது மாதிரி மூடி வச்சுக்கோங்க. பாருங்க ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, மட்டன்லேருந்து எப்படி தண்ணி வந்துருக்குது. இந்த மாதிரி இந்த தண்ணி இப்படி வரும்போது வேகிறப்ப தான் அந்த மட்டனோட டேஸ்ட்டு நல்லா தூக்கி கொடுக்கும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். அப்புறம் நம்ம மசாலா வச்சுக்கலாம். இன்னும் 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி அதுலேயே வணங்கும் போது குழம்பு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பின்னி 10 நிமிஷம் விட்டு நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம அரைச்சி மிளங்க கொத்தமல்லி சீரகம் வரமிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு மிளகெல்லாம் போட்டு அரைச்சதை மட்டும் முதல் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா பரப்பிடுவோம். நான் சொன்னேன் இல்லைங்க மிக்சி கழுவி தண்ணி எடுத்து வச்சது அந்த தண்ணியே போதுமானது. நம்ம வெறும் தண்ணி ஊற்றாமல் அந்த அரைச்ச தண்ணியிலேயே குழம்பு வைக்கலாம். வெறும் தண்ணி ஊற்றுறதோட இந்த மாதிரி அரைச்சி அந்த மிக்சி கழுவி எடுத்து வச்ச தண்ணியை ஊற்றினாவே அதோடய டேஸ்ட்டு பின்னி நல்லாயிருக்கும். இப்போ உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது செஞ்சுட்டு நம்ம இதுலேருந்து காய எடுத்து கொஞ்சம் பொரியல் மாதிரி பண்ண போகிறோம், அதுவும் காமிக்கிறோம். இப்போ இது உப்பு போட்டிருக்குது. நல்லா மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஒரு 15-20 நிமிஷம் வேகட்டும். இது ஒரு பரட்டு பரட்டிட்டு இந்த வெங்காயம் அரைச்சி வச்சுமல்லங்க, விளக்கெண்ணெய் ஊற்றி வெங்காயம் பூண்டு இஞ்சி அரைச்சி வச்சுமல்லங்க, அதையும் இதில் ஊற்றிடலாம். பாருங்கள் பாருங்கள் குழம்பு பார்க்குறதுக்கே இப்போவே சாப்பிட்லாம் போல் இருக்கு. அவ்வளோ அட்டகாசமாக வந்துருக்கு. இந்த வெங்காயம் அரைச்ச மேலங்க விளக்கெண்ணெய் ஊற்றி வெங்காயம் பூண்டு இஞ்சி அரைச்சதையும் இதில் ஊற்றி நல்லா ரெண்டும் கலக்கிற மாதிரி நல்லா கலக்கி விடுங்க. உப்பு போட்டாச்சு, நல்லா வேகட்டும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். ஒரு 10-20 நிமிஷம் நல்லா வேகட்டும். பாருங்க இப்படி பரட்டியாச்சு. இந்த மூடி போட்டான்னா உள்ளே போயிடும், குழம்புக்குள்ளே போயிடும். அதனால் நான் பெரிய மூடி வச்சு நல்லா குழம்பு வேகணுனாலே இந்த மாதிரி பெரிய மூடி வச்சு மூடி ஒரு 10-20 நிமிஷம் நல்லா வேகட்டு ஹை ஃப்ளேம்னு வச்சு விட்டுடலாம். பாருங்க குழம்பு பார்க்கறக்கே எப்படி கலர்ஃபுல்லாக எப்படி இருக்கு பாருங்க. இப்போ இது கறி நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் வந்து உருளைக்கிழங்கு நாங்கள் போடுற குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. மட்டன் குழம்புலாம் உருளைக்கிழங்கு போட்டால் ஒரு 2 உருளைக்கிழங்கு இதில் போட்டு நல்லா பரட்டி விட்டு நம்ம அரைச்சி வச்சோமில்லங்க தேங்காய் மிளகு தேங்காய் சோம்பு கசகசா கிராம்பு பட்டை எல்லாம் போட்டு அரைச்சி வச்சோமில்லங்க அதையும் இதில் ஊற்றிடலாம். மனம் மூத்தும் போதே மனம் சும்மா சூப்பராக கம்ம கம்மன்னு வருதுங்க. வாசம் இப்போவே பக்கத்து வீட்டுக்கே போங்க, அந்த மாதிரி மணக்குது நல்லா. இப்போ இந்த தேங்காய் கழுவி வச்ச இந்த மிக்சி கழுவி வச்ச தண்ணி மிச்சமெல்லாம் இருக்கிறது இப்போ எல்லாமே ஊற்றிடலாம். தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் அந்த அரைச்ச மசாலும் வேஸ்ட் ஆகாமல் அதுலேயே ஊற்றி அரைச்சிட்டு நம்ம வெறும் தண்ணியே ஊற்ற வேண்டியதில்லை. அந்த அரைச்சி கழுவி எடுக்கிற தண்ணியே போதும். போட்டு நல்லா கலக்கிட்டு மூடி வச்சு இந்த உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் வந்தோடனே நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். இறக்கிட்டு அப்புறம் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க. இப்படி வெந்துடுச்சு. இப்போ கொத்தமல்லி தழை தூவி மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்க கம்மா கம்மான வீடே வாசம் அப்படி இருக்குது. வாசம் நல்லா இருக்குது. கொத்தமல்லி தூவி இறக்குனா
மட்டன் குழம்பு ரெடி. இப்போ இதில இருந்து நம்ம காய் எடுத்து போட்டு பொரியல் பண்ண ஒரு 5 நிமிஷம் ஆகட்டுங்க. அது பண்ணிரலாம் நம்ம. இந்த குழம்பு வெச்சு வாணலியிலே குழம்பு எடுத்து வச்சிட்டு அதே வாணலியில நம்ம அடுப்புல வெச்சி ஒரு டேபிள்ஸ்பூன் நெய் ஊத்துறோம். ஒரு டேபிள்ஸ்பூன் நெய் ஊத்திக்கறோம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கலாம். इंजी अरिंजद नरक वनकोदे गम गम वास सूपरा अंत मटन कु अंदर पाटी वेपांग अदारे ना मनमुम तेजा तुम कुछ तले की अड़क कुछ सदते ना सापा ना टेस्ट सूपर इतलिए कुछ सापा ग्रेविले अब सापा साप பசங்க குடிச்சீங்கன குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பரா இருக்கு. பாருங்க இப்ப வணங்கியாச்சு. தேங்காய் போட்டாச்சு. கொத்தமல்லி தலைதுவுனா மட்டன் பொரியல் ரெடி. பாருங்க அவ்ளோ கலர்ஃபுல்லா இப்படி இருக்கு. கொத்தமல்லி தலைதுவி பரசியாச்சு. பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ட்ரை பண்ணி பாருங்க, சாப்பிடுங்க, நல்லா ருசிச்சு சாப்பிடுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.